வணக்கம் எஃப்னா தமிழ் டிவியின் தலைப்புச் செய்திகள் என்று பதிவினால் பன்னிரெண்டாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொழும்புவாழ் நகரில் வைரஸ் மாறுபாடு நிச்சயம் வரக்கூடும் கொழும்பு நகரசபையின் பிரதானி வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி அறிவித்திருக்கிறார் சப்போஸ் கந்த பகுதியில் இருபத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் வாய்த்தர்க்கம் காரணமாக நண்பர்களினால் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மக்களிடையே சுனாமி அச்சம் பொலிசார்படுத்த அவசர அறிவிப்பு இத்தாலியில் ஈ இருபது சர்வதேச மாநாடு என்று சிறப்புரை ஆற்றுகின்றார் பிரதமர் மஹிந்த மறுபக்கம் மக்கள் ஆர்ப்பாட்டம் அக்கியரபு இராட்சியத்துக்கு பயணம் மேற்கொள்வதற்கு இலங்கை உட்பட பதினைந்து நாடுகளுக்கு அனுமதி வெளிநாட்டு நாணய கையிருப்பு உயர்வடைந்தது பங்களாதேசிடமிருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி ஆகஸ்ட் மாதத்தில் கிடைத்திருக்கின்றது வடகிழக்கில் தேசிய நீர்வளங்கள் வடிகமைப்பு சபையின் வட பிராந்திய வாடிக்கையாளர்கள் அனைவரும் தங்கள் மாதாந்த நீர்ப்பட்டியல் கொடுப்பனவுகள் மற்றும் ஏற்கனவுள்ள நீர்ப்பட்டியல் நிலுவைகள் செலுத்துமாறு வலியுறுத்தல் முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் துரிதமாக வைரஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுங்கள் இராணுவ தளபதி வேண்டுகோள் மிகவும் உணர்ச்சி பூர்வமான சில முடிவுகள் அரசு எடுக்க இருக்கின்றதாக பசல் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார் ஊரடங்கு அமலில் உள்ளதனால் கட்டணத்தை செலுத்த தாமதம் ஆகினாலும் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படாது இலங்கை சுவிட்சர்லாந்துக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து தலிபான்களை அங்கீகரிக்க இலங்கைக்கான ஆப்கான் தூதுவர் மறப்போ பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முழுமையான சுகாதார பரிந்துரைகளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பரிந்துரைக்கு எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தகவல்